ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது சேது. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் பழங்காலத்து கோவில்கள், அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவ குறிப்புகள் போன்ற பலவிதமான நல்ல வீடியோக்களை போட்டிருக்கோம். மறக்காமல் போய் பாருங்கள். பார்க்கறது மட்டும் இல்லாமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கதை, ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு குட்டி கதையை சொல்ல போகிறோம். இந்த குட்டி கதை என்னவாக இருக்கும், என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிற வரைக்கையில் இந்த கதை இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே வரும். இந்த கதையில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னா, ஒரு முதியவர் இருக்கார், ஒரு ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய ஒரு அலுவலர் இருக்காங்க, ஒரு மேனேஜர்னு எடுத்துக்கலாமே, இந்த மேனேஜர் இருக்கிறாங்க. இப்போ வந்து கூலி தொழிலாளி ஒருத்தர், அந்த முதியவர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கூலி தொழிலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தினமும் வந்து வேலைக்கு போகிறாரு, கூலி தொழிலுக்கு போகிறாரு, வராரு. அந்த ஆஃபீஸ்க்கு எதிரில் இருக்கிற, அந்த மேனேஜரோட ஆஃபீஸ்க்கு எதிரில் ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிறாரு. இதே மாதிரி டெய்லி பண்ணிகிட்டே தான் இருக்கார். அங்கேயும் மழை, குளிர், எல்லாம் வெயில் எல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் அவர் அதை பற்றி கண்டுக்காமே அந்த முதியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தினமும் வேலை செய்கிறாரு, வந்து படுத்துக்கிறாரு. இதே மாதிரி பார்த்துட்டே இருக்கிற இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அலுவலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னையா இவர் டெய்லி வராரு, படுக்கிறாரு, பிளாட்ஃபார்ம்லேயே படுத்துக்கிறாரு, இவருக்கு இந்த குளிர், வெயில், மழை இதெல்லாம் எதுவுமே அவருக்கு தாக்கம் ஏற்படலையா, இவ்வளோ குளிராக இருக்குதே, இந்த நைட் நேரத்தில் இவ்வளோ குளிராக இருக்கே, இந்த டைமில் இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, ஏன் இவருக்கு எதுவும் பாதிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போகும்போது, நைட்டில் ஆஃபீஸ்க்கு போகும்போது என்ன சொல்கிறாரு, கூப்பிட்டு, என்ன முதியவரே இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க, இங்கே வந்து டெய்லி இதே மாதிரி நான் பார்க்குறேன், உங்களை கவனிச்சுட்டு தான் வரேன், நைட்டில் உங்களுக்கு குளிர் இல்லையா, இவ்வளோ குளிராக இருக்கே, இவ்வளோ மழை பெய்யுதே, உங்களுக்கு வந்து எதுவும் இந்த பாதிப்பும் ஏற்படலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லைங்கய்யா, எங்களுக்கு யாரும் இல்லை, நான் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து படுத்துப்பேன், தினமும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன், இது மாதிரி நான் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு வந்து அங்கே இருக்கிற பிளாட்ஃபார்மில் தான் படுத்து தூங்கிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இந்த அலுவலர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல மனசோட அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் ஷொட்டரு, பெட்ஷீட்டு இது மாதிரி எதனா இருந்தால் நான் எடுத்து வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. ஆஃபீஸ்க்கு போனவர் என்ன ஆகுறாரு, அங்கே போனோடனே ஆஃபீஸு மீட்டிங்கு அங்கே இருக்கிற எல்லா அலுவலர்கள்லாம் பார்த்தோடனே, இந்த இவருக்கு நம்ம ஷொட்டர் தரோன்னு சொன்னோமே, இல்லை கம்பளி தரோன்னு சொன்னோமே, ஆஃபீஸில் இருக்க ஏன்னா பழைய வேஸ்ட் இருந்தால் எடுத்து வந்து தரேன், பழைய உபயோகம் இல்லாத வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, உபயோகம் இல்லாதது இருந்தால் எடுத்து வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் போனவர் அங்கே மறந்துடுறாரு. ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ இந்த மாதிரி ஒரு முதியவருக்கு நம்ம இந்த ஒரு மாதிரி வாக்குறுதி கொடுத்தோமே, என்ன ஆனாரோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. அந்த முதியவர் வந்து ரொம்ப ரொம்ப முடியாத மாதிரி, ரொம்ப குளிருக்கு நடுங்கிக்கிட்டு சாகும் தருவாயில் இருக்கார். அந்த சாகும் தருவாயில் இருக்கும்போது அந்த முதியவரை போய் பார்க்குறாரு, என்னையா நான் போகும்போது நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு, இல்லைங்கய்யா நீங்கள் ஷொட்டரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு நினச்சிட்டு உங்களுக்காக ஏக்கத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய எனக்கு வந்து குளிர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு இது வரைக்கும் குளிர் தெரிஞ்சதில்லை, ஆனால் நீங்கள் தருவீங்கன்ற எதிர்பார்ப்பில் எனக்கு குளிர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்ட, அதாவது அந்த அலுவலர்கிட்ட இவர் சொல்கிறாரு. அதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவர் உயிரும் பிரிஞ்சிருது. இந்த கதை மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னா அதை நினைவில் வச்சுக்கணும். அது இல்லாமல் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதை பூர்த்தி பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் அந்த எதிர்பார்ப்புகளை நாம் க்ரியேட் பண்ணணும், அந்த வாக்குறுதியை நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் வந்து ஒருத்தரோட வாழ்வில் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும், பெரிய ஒரு பாதிப்பையோ, நல்ல விதமாக இருந்தால் அது நல்லதாக போயிடும், அது கெட்ட விதமாக இருந்தால் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த வாழ்க்கையே சிதைச்சிரும் அப்படின்றத நாம் இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கணும்.
மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.